ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் டஞ்சன் போனிஸ் எபிசோட் 7 நியூ மிஷன். ஓப்பன் பண்ணால் அகாடமியில் வந்து வெக்கேஷன் வந்து லீவ் விட்டுட்ருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கா எல்லாருமே அவங்களோட வெக்கேஷனை வந்து முடிக்கிறதுக்கு வந்து கிளம்பிகிட்டு இருக்கும்போது, லோயிடு வந்து அவனோட புக்ஸ் எல்லாத்தையுமே அவன் பேக்கில் வச்சு கிளம்பிகிட்டு இருக்கும்போது, ரிஹோ வந்து அவன் ஒரு விதமான டேட்டுக்கு வந்து அவனோட லோயிடை வந்து கூப்பிடறதுக்கு வந்து தயாராகி வந்து நின்றுட்டு பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான், லோயிடு நீ வந்து ஃப்ரீயாக தானே இருப்பேன், நம்ம ரெண்டு பேரும் டேட்டுக்கு வந்து போகுமான்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னா பின்னாடி வந்து யாரோ பொங்கி தீத்துட்டுருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோம்னா செலன் வந்துட்டு அவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறப்போடு முறைச்சிட்டு வந்து சோகத்தோடு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே இவ்வளோ நேரமான இங்கேயே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரிஹோ வந்து ஷாக் ஆகி பதறி அடித்து கத்திட்டு இருக்கும்போது, அப்போ செலன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், லோயிடு கூட நான் இந்த வெக்கேஷன் ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாக கழிக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை படி என்னை திருப்பியும் என்னோடய வீட்டுக்கே என்னை கூப்பிட்டுட்டாங்க, எனக்கு ஏதோ ஒரு ப்ரொபோசல் வந்து வந்திருக்கறனால கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து நிற்கிறத பார்த்தோன்னே அப்போ ஒன்று யோசிச்சு பார்த்துட்டு நான் மட்டும் இந்த எங்கள் வீட்டில் வந்து ஆன்சஸ்டரோட வீடை வந்து மொத்தமாக நான் கொளுத்திட்டேன்னா இங்கே இருக்கிற வீட்டில் வந்து எல்லாருமே செத்துருவாங்க, திருப்பி என்னை வெக்கேஷன் முடிச்சிட்டு சொல்லிட்டு திருப்பி என்னோடய வெக்கேஷனுக்கு அனுப்பிடுவாங்க, நான் வந்து லோயிடு கூட வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக எங்களோட டேட்டை வந்து நாங்கள் கொண்டாடுவோம் சொல்லிட்டு செலன் வந்து ஒரு விதமான சைக்கோ மாதிரி பஸ் பேசிகிட்டு இருந்ததை பார்த்தோன்னே, அப்புறம் ரீகோ வந்து நின்று பக்கத்தில் வந்து நிற்கிறத பார்த்தோன்னா அப்போ செலன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், லோயிடை வந்து டேட்டை கூப்பிட்டது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய சார் லோயிடை வந்து நீ கூப்பிட்டுருப்பேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பதறிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ஆலன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், எனக்கு முக்கியமான ஒரு ப்ரொபோசல் வந்து வந்திருக்கு, எங்கள் வீட்டில் இருந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் சார் லாய்டு கூட இருந்து அவருக்கு தேவையான எல்லா வேலையும் நான் செய்யலாம் தான் ஆசைப்பட்டேன், ஆனால் என்கேஜ்மெண்ட்டுக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்க, எனக்கு வந்து குடி சீக்கிரத்தில் கல்யாணம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்போ ரீகாவும் செலன்னு பார்த்து ஷாக் ஆகிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு, சரி லோயிடு கண்ட கண்டதில் நம்ம இதுக்கு பேசிட்டு வா நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு லோயிடு இழுத்துட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது, அதே நேரத்தில் வந்து ஆல்காவும் மேரியும் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க வீட்டில் வந்து லோயிடோட கூட சேர்ந்து வெக்கேஷனை வந்து யார் கழிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு மல்யுத்தம் மாதிரி வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தோம், லோயிடு பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நான் வந்து இந்த எதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து இந்த சண்டை நடந்துட்டுருக்குன்னு சொன்னோன்னே ஆளுக பார்த்து சொல்லிட்டு இருப்பான், அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது, நாங்கள் வந்து இந்த வெக்கேஷனில் வந்து லோன் கூட வந்து யார் கழிக்க போகிறான்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு கான்டெஸ்ட் வச்சு நடத்திட்டுருக்கோம்னு சொன்னோன்னே மேரியும் சொல்லிட்டு இருப்பான், ஆமாம் இது சின்ன கான்டெஸ்ட்டான்னு சொல்லிட்டு அவள் பார்த்து சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து லோயிட் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், நான் வந்து இந்த வெக்கேஷனுக்கு ட்ரிப்புக்காக நான் ஒரு ரிசார்ட்டை நோக்கி போயிட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகிட்டு, நீ அப்படின்னா அந்த வெக்கேஷன் முழுவதும் நீ அந்த ரிசார்ட்டுக்கு தான் நீ போக போறியா, எதுக்காக நீ போகிற வேறு யாரையாச்சும் அனுப்ப வேண்டியதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்போ பார்த்து கேட்டுட்டு நீ குரோமோட கடையில் தானே வேலை பார்த்துட்டு இருந்தா நீ எதுக்காக ரிசார்ட்டுக்கெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அப்போ லாய்ட் பார்த்து சொல்லிட்டு இருப்போம், குரோமோ பொறுத்த வரைக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னோட ரிசார்ட்டை வச்சு நடத்திட்டு இருக்கான், அவனுக்கு வந்து என்னோட உதவி தேவைப்படுதான் சொன்னான், அதனால தான் நான் வந்து ஒரு ட்ரிப்புக்காக அங்கே போயிட்டுருக்கேன், உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல நான் வந்து யாராச்சும் உதவி கேட்டால் நான் முடியாதுன்னு என்றைக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் பார்த்தோம், ஆளுகாவும் மாறி வந்து ஒரு ஒரு முடிவு பண்ணிகிட்ருப்பாங்க, ரிசார்ட்னால் கண்டிப்பாக அங்கே ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கும், அதனால் நம்ம கண்டிப்பாக லோயிடுக்குள்ளே போயே ஆகணும், நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக அவங்க கூட வரோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் பார்த்தோம், அப்போ லோயிட் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், எப்போவுமே நான் மற்றவங்க கூட இருந்து பழகிட்டேன், அதனால் இந்த வாட்டி இந்த தனியாக இதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், கொஞ்ச நேரத்தில் அவங்க தலையில் வந்து ஒரு பெரிய கல் வந்து உளுந்த மாதிரி தெரியும், ஆனால் பார்த்தா பெரிய பாறாங்கல் வந்து அவங்க தலையில் வந்து ரெண்டு பேர் தலையிலே வந்து உளுந்திருக்கிறத பார்த்தோன்னா அப்போ லோயிட் போய் சொல்லிட்டு இருப்பான், இந்த முயற்சி மூலமாக நான் தனியாக இருந்து பழகிட்டேன்னா ஏன்னா இது வந்து எனக்கு வருங்காலத்தில் வந்து இது எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு அவன் லோயிட் போய் சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் ரெண்டு பேரையும் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, அப்படி நான் உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டேன் நீங்கள் வந்து எனக்கு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி ஆயிரும், அதனால் நான் உங்களை கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிச்சனை நோக்கி போயிட்டு இருப்பான், ரிசார்ட்டோட ஓனர் வந்து காத்துட்டு இருப்பான், அவன் வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒருத்தர் வர்றேன்னு சொன்னான், இவ்வளோ நேரம் ஆகிட்டு இன்னும் எங்கே காணுமேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு விதமான டீமன் ஆரம் வந்து அவனுக்கு பின்னாடி வந்து வந்துட்டு இருக்கும், வந்துருக்கிறத பார்த்தோன்னே ஏதோ ஒரு பீஸ்ட் வந்து இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக அது ஒரு டீமன் லாடாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது லோயிட் பின்னாடி வந்துட்டு உங்களை நான் காக்க வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ கொஞ்சம் வரதுக்கு வந்து லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அவன் பதறி அடித்து கத்திட்டு கிட்ட போய் நின்றுட்டு என்னை மன்னிச்சிரு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களோட ரிசார்ட்டில் வந்து வேலை பார்க்க வந்தேன், குரோம் அனுப்புனா லோயிடு வந்து நான் தான் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ அந்த
கோபாட் அவன் பேர் வந்து கோபாட் கோபாட்னு சொல்கிறவன் பா சொல்லிட்டு இருப்பான். நீ தான் அந்த ஆளை வந்து சரி உனக்கு நீ வந்ததுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே ஒரு லக்ஸரியாக ரொம்ப பெரிய ஹோட்டலாக ரொம்ப ஹாட் ஸ்ப்ரிங்கு வெக்கேஷனல் ஸ்பாட்டோட ரொம்ப அருமை இருக்கிறத பார்த்தோன்னா கோபாட் பா சொல்லிட்டு இருப்பான். இது வெக்கேஷனல் ட்ரிப்புக்கு வர்றவங்களுக்கு வந்து இந்த லக்ஸரி ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் சொல்லிட்டு அவன் பா சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பா சொல்லிட்டு போவான். திடீர்னு என்னன்னே தெரியல என்னோட ரிசார்ட்டில் வேலை பார்த்தா எல்லாருமே திடீர்னு திடீர்னு அவங்க ஒரு மயக்கம் என்ன பிரச்சனைனே தெரியாமல் காணாமல் போயிட்டே இருக்காங்க. இந்த இதை வந்து நான் இதனால எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு கோபாட் பா சொல்லிட்டு இருந்தது பார்த்தோன்னே அப்போ லோயிட் பா சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் கவலைப்படாதீங்க இதுக்கு தேவையான வேலையை ஃபுல்லுத்து நானே பார்த்துக்கிறேன். உடனே லோயிட் வந்து லோயிட கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல போய் காட்டிட்டு கீக்கியோ நீங்கள் எங்கே இருக்கா ஒழுங்காக வெளியே வான்னு சொல்லிட்டு கேட்டோன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கோம் எழுந்திரிச்சிட்டு பாஸ் நீங்கள் வந்துட்டீங்களா நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க ஏன் பேர் தான் கீக்கியோன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே அப்போ உடனே அவன் பா சொல்லுவான் லோயிட் இவ தான் உன்னோட சூப்பர்வைசர் இவள்கிட்ட வந்து நீ தேவையான வேலை எல்லாத்தையும் கேட்டுக்கோ இவன் உனக்கு சொல்லி கொடுப்பான்னு சொல்லி சொன்னோன்னே லோயிட் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணதில் எனக்கு சந்தோஷம் ஏன் பேர் சார் லோயிட்னு சொல்லிட்டு சொல்லிக்கினதை பார்த்தோம். கோபப்பட்டு வந்து அங்கேருந்து கிளம்பினோடனே அவன் அவன் கையில் வந்து ஒரு தொடப்பத்தை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து நீ உடனே சுத்தம் பண்ணி ஆகணும் ஒரு தூசு கூட இருக்கக்கூடாது நான் கண்ணை முழிச்சிட்டு திருப்பி பார்க்கும்போது ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரீயாலாம் யாருக்குமே சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவள் பார்த்து பேசிகிட்டு இருப்பான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து லோயிட் இருக்கு அங்கே இருக்குன்னா எல்லா இது கிளீனையும் க்ளீன் பண்ணிட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவன் வந்து பார்த்துட்டு நீ பொய் தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பா பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பான். அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த இடமே ரொம்ப சுத்தமாக ஒரு புது ஹோட்டல் மாதிரி ரொம்ப புதுசாக இருக்கிறத பார்த்தோன்னே அப்போ நீ அந்த கீக்கியை வந்து ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இந்த இடம் அந்தளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் காலை வச்சு எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட மூஞ்சி வந்து அந்த கண்ணாடியில் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும் அந்தளவுக்கு அது வந்து பிரகாசமாக இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ லோயிட் பார்த்துட்டு நீங்கள் கவலைப்படுறத பார்த்தா நான் ஒழுங்கு சுத்தம் பண்ணல போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த கண்ணாடியை போய் சுத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற சீலிங்கில் இருக்கிற கண்ணாடி ஃபுல்லத்தையும் பார்த்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் சூரிய ஒளி வந்து ரொம்ப பிரகாசமாக உள்ளே வர்றத பார்த்தோன்னே கீக்கியை ஷாக் ஆகிட்டு இவன் யார் மான்ஸ்டராக இந்த அளவுக்கு இவன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கோபோட் பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வந்துருக்கிற நேரத்தில் வந்து அவனுக்கு வந்து கண்ணு கூத்திட்டு இருக்கும் யார் அந்த கண்ணாடியை வந்து திறந்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கனதை பார்த்தோன்னே அப்போ லோயிட் பா சொல்லிட்டு இருப்பான் நீங்கள் சொன்ன வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுனதை பார்த்தோன்னே அப்போ கீக்கியை பார்த்துட்டு சார் பாஸ் இவனை வந்து நீங்கள் எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க யார் இவன் சொல்லிட்டு அவள் கேட்குறத பார்த்தோன்னா கோபோட்டை வந்து கீக்கியை பார்த்துட்டு கிட்ட பண்ணவன்ட்டு உன் காதில் வந்து நாங்கள் சொல்கிறேன்னு சொன்னோன்னா கிட்ட வந்தோன்னே சொல்லுவான் இது வந்து கம்பெனி சீக்ரெட்டு நான் வந்து உன்ட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோன்னே அப்போ உன்னை கூட்டிகிட்டு லோயிட கூட்டிகிட்டு அவன் வந்து நான் உனக்கு மற்ற ரூமே நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வந்து ஒரு பெல் பாய் காஸ்ட்யூம் போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கிறத பார்த்தோன்னே அப்போ உங்களுக்கு பெல் லோயிட் பா சொல்லிட்டு இருப்பான் எனக்கு இதை பார்த்தோன்னே நான் வந்து ஒரு ப்ரோ மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் லோயிட் வந்து பார்த்துருக்கிறத பார்த்தோம் கோபோட் வந்து லோயிட கூட்டிகிட்டு ஒரு லார்டை வந்து மீட் பண்ணதுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான் அப்போ உடனே பா சொல்லிட்டு இருப்பான் இந்த லார்டு வந்து எப்போவுமே நம்ம ஹோட்டலுக்கு வர ஒரு ரெகுலர் கஸ்டமர் என்னன்னே தெரில என்கிட்ட இருக்கிற யாருமே தாக்கு பிடிக்க மாட்டுறாங்க அதனால நீ உன்னோட ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நீ வந்து அந்த லாட்டை வந்து கரெக்டாக சேர்ந்துருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து அந்த லார்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது லாய்டோட ஃபேஸ் வந்து அந்த லார்டுக்கு வந்து பிடிச்சிரும் உன் பேர் என்னென்னு கேட்டோன்னா என் பேர் லாய்டு பெல்லட்டோனா உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உன்னை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்துட்டுருக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனை பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா கோபோட் பார்த்துட்டு இவனை வந்து லாய்டை வந்து அந்த லார்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிட்டு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அப்போ உடனே அந்த லார்டு பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணமே என்னோட பையனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் மீட்டிங் மாதிரி ஒரு வச்சுருக்கோம் அந்த இடியட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து இது நடக்கிறது எதுவுமே தெரியாது அவன் ஒரு இடியட் அவன் ஒரு ஃபூல்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அதே நேரத்தில் வந்து ஒரு ராத்திரி நேரம் ஒரு மீட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கும் அதாவது ஒரு சீக்கிரட்டை வந்து அந்த லார்டு வந்து கீக்கியை கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் கூடி சீக்கிரத்தில் அந்த சூப்பர் பவர் இருக்குன்னா அந்த பாயை வந்து நம்ம சீக்கிரத்தில் இந்த ஹோட்டலை விட்டு நம்ம அனுப்பி ஆகணும் அதுக்கு முக்கியமாக இந்த பேரலில் இருக்கிற இந்த ஜாடியில் இருக்கிறதை கொண்டு போய் அவனோட சாப்பாட்லையோ இல்லை அவனோட டீலையோ நீ கலந்து கொடு எல்லாமே மீதி எல்லாத்தையும் இந்த மெடிசினை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குறத பார்த்தோன்னா அப்போ கீக்கியை பார்த்துட்டு இது என்ன நீங்கள் இதில் என்ன கலந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னா இதில் அப்படி ஒன்றும் கிடையாது இது வந்து அவனோட சூப்பர் பவரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி அதை தனியாக பிரித்து எடுத்துரும் நீ கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னோன்னா அதே நேரத்தில் வந்து லோயிட் வந்து ராத்திரி சாப்பாட்டுக்கு தேவையான சாப்பாடை வந்து தயார் பண்ணிவிட்டு கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து கீக்கியை வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பான் இவன் வந்து நல்லா தொடக்கிறான்னு பார்த்தோன்னா இவன் சமையலும் நல்லா பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகி பார்த்துட்டு சரி நம்ம வந்த வேலையை வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு
அவன் அந்த டீயை கொண்டு வந்துட்டு லாயிட் நீ வந்து ரொம்ப களைப்பாக இருக்க, அதனால் இந்த டீயை குடித்து நீ வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறுன்னு சொல்லிட்டு கொடுக்குறத பார்த்தோம். அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த டீயை வந்து அவன் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்துட்டு இவனோட பவர் வந்து இன்னையோட போக போகிறது, பாவம் இவனோட ஆயுசு இதோட முடிய போதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் கோபோட்டை வந்துட்டு லாயிட் கீக்கியோ நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறத பார்த்தோன்னா அப்போ கீக்கியை வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பான். அப்போ லாயிட் நீ எல்லா வேலையும் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிட்டாரு நிலை பண்ணி உன்னோட ரூமில் போய் தூங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து லாயிட் வந்து அவங்க ரூமுக்கு தூங்க போயிட்டு இருக்கும்போது அப்போ கோபோட் பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஹையான ட்ரீயை குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த டீயை வந்து குடிக்கிறத பார்த்தோன்னே அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் இது என்ன இந்த அளவுக்கு கன்ட்ராவியாக இருக்குது, ஒரு பூட்ஸை எடுத்து நினச்சி கொடுத்த மாதிரி ரொம்ப கன்ட்ராவியாக இருக்குது, டேஸ்ட்டே ரொம்ப வியர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு துப்பிட்டு இருக்கும்போது யாரோ இதில் பாய்சனை கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்கும்போது அப்போ கீக்கியை வந்து அந்த ஜன்னலேருந்து பார்த்து சொல்லிட்டு இருப்பான் என்னோட கவர் வந்து கலைஞ்சிட்டு இனிமேல்லாம் இங்கே இருக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஜன்னல்லேருந்து கீழே குதிச்சு அங்கேருந்து போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவ்வளோ நாள் வந்து இந்த நடக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாரும் காணாம போடுறது காரணம் வந்து இவன் தானா, கூடிய சீக்கிரத்தில் வந்து இங்கே நடக்கிற எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி தீருவேன் சொல்லிட்டு அந்த ஓனர் பார்த்து கத்திட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு ரூமில் வந்து ரீஹா வந்து நின்றுட்டு பார்த்து சொல்லிட்டு இருப்பான் எனக்கு வந்து இன்றைக்கி உள்ள நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஹோட்டலில் வந்து இந்த லக்ஸரியான ஹோட்டலில் வந்து நான் இந்த வெக்கேஷன் ஃபுல்லாகவே முழுசாக இருந்து நான் அனுபவிக்க போகிறேன், என்னோடய ப்ரைஸ் மணியை பயன்படுத்தி இது ஃபுல்லத்தையும் நான் நல்லா அனுபவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணி பாடி மசாஜ் வந்து கேட்டுட்ருப்பான். கேட்டுட்டு பார்த்தோன்னா லோயிட் அதே நேரத்தில் வந்து அவன் கதவை தட்டிட்டு நீங்கள் கேட்ட பாடி மசாஜ் வந்து தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறத பார்த்தா ரீஹா வந்து கதவை திறந்து பார்த்துட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லாயிட் இருக்கிறத பார்த்தோன்னா அவன் ஷாக் ஆகிட்டு இருப்பான். ஷாக் ஆகிறத பார்த்தோன்னா அப்போ வந்து லாயிட் வந்து பாடி மசாஜுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு பெட்டை வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ரீஹா பார்த்து கேட்டுட்டு உன்னோட வெக்கேஷன் ஃபுல்லதுக்கும் நீ இந்த இடத்துல தான் நீ வேலை செய்ய புரியன்னு சொல்லிட்டு கேட்டோன்னு ஆமாம் பா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எது தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு ரீஹா வந்து கேட்குறத பார்த்தோன்னே உங்களோட பாடி மசாஜுக்கு தான் தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கினது பார்த்தோன்னா அப்போ ரீஹா பார்த்து ஷாக் ஆகிட்டு பார்த்து சொல்லிட்டு இருப்பான் எனக்கு பாடி மசாஜே தேவையில்லை நீ வேறு யாராச்சும் வர சொல்லுன்னு சொன்னோன்னா அப்போ லோயிட் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் நான் வந்து இதில் வந்து நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருந்தேன் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நான் நல்லாவே செய்வேன் உங்கள் பாடியை வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னோன்னே எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு வந்து இந்த பாடி மசாஜே வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லிக்கினது பார்த்தோன்னே ஒரு வேலை நான் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட் இல்லை போல இருக்குது அதனால தான் நான் பாடி மசாஜ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து யாரோ கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுருக்கும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து செலன் வந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அதே ரிசார்ட் ஹோட்டலை நோக்கி வந்து ஒரு ப்ரொபோஷன் நோக்கி வந்துட்டு இருப்பான். அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு விதமான என்கேஜ்மெண்ட் காஸ்ட்யூம் வந்து பிரின்சஸ் மாதிரி காஸ்ட்யூம் போட்டுட்டு அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பிரின்சஸ் மாதிரி இருக்கீங்க உங்கள் என்கேஜ்மெண்ட் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ ஒன்று செலன் பார்த்துட்டு என்னது என்கேஜ்மெண்ட் ஆகும் இது எனக்கு முன்கூட்டியே தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவன் வந்து குழம்பு போயிருக்கிற அர்த்தம் அவங்க அப்பா பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் நீ கல்யாணம் படிக்க போகிறது வந்து ஒரு மிலிட்ரி சோல்ஜராக இருக்கிற இவன் தான் சொல்லிட்டு இவன் பேர் ஆலன் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ ஒன்று செலன் வந்து ஷாக் ஆகிட்டு இந்த இடியட்டியாக நான் கல்யாணம் முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு நான் ஏதாச்சும் ஒரு முடிவை சொல்லிட்டு நான் உடனே என்னோட ரூமை நோக்கி போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் போகிறத பார்த்தோம் அவங்க அப்போ டக்குன்னு அவன் க்ளோஸ்அப்பில் வந்து நின்றுட்டு இவனை தான் நீ கல்யாணம் முடிச்சு ஆகணும் இதை நீ கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்காக இதை நீ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறத பார்த்தோம்னா சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நான் வந்து சார் லாயர்னு சொல்கிறவர் வந்து நான் ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு இருக்கேன் அவரை தான் நான் கல்யாணம் முடிக்கவும் செய்வேன்னு சொல்லிட்டு சொன்னார் நீ என் பேச்சை நீ கேட்டு தான் ஆகணும் நம்ம குடும்பத்தோட நல்ல இடத்துக்கு படி நீ நடத்துக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த செலன் அப்பாவுக்கு நடுவில் வந்து ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி நடந்து தயாராகிட்டு இருக்கும்போது அப்போ செலனுக்கு மனசுக்குள்ள ஒரு சைக்கோ மாதிரி ஒரு எண்ணம் வந்து ஓடிட்டு இருக்கும் அந்த ஆலன் வந்து இந்த ரூமை வந்து நெருங்கினோடனே என் பெல்ட்டோட உதவியோட பயன்படுத்தி நான் வந்து இங்கே இருக்கிற போர்க்கை பயன்படுத்தி அவனோட இதயத்திலே குத்தி மொத்தமாக கொண்டு அவனை கொண்டுட்டால் மட்டும்தான் நான் லாயிடுக்குள்ளே வந்து சேர முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரி கதவை திறந்து யாரோ வர்ற சவுண்டு கேட்டோன்னே அவன் அவனை கொல்லதுக்கு அசசின் பண்ணதுக்கு வந்து தயாராகி அவன் பெல்ட்டோட உதவியோடு போய் அவனுக்கு வந்து கொல்ல தயாராகி ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அப்போ வந்து லாயிட் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் வர லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு நோபல் காஸ்ட்யூம் போட்டு வர்றதை பார்த்தோன்னே அப்போ செலன் பார்த்துட்டு சார் லாயிட் உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டுருந்தேன்னு சொல்லிட்டு அவன் மேலே போய் விழுந்துட்டு ரொம்ப லவ்வை வந்து பொழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க அப்பாவும் அந்த லாடு வந்து ஷாக்காக இங்கே என்ன இடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்போ செலன் சொல்லிட்டு இருப்பான் இவர் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட டெஸ்டினி ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் நாங்கள் அப்புறமாட்டி நாங்கள் உங்களை பார்க்கோம் நாங்கள் வந்து லவ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவனை லாயிட்டை தூக்கிட்டு அவங்க வந்து ஓடிட்டுருந்ததை பார்த்தோன்னே அந்த லாடும் செலனோட அப்பாவும் வந்து ஷாக்காக இங்கே என்ன இடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூமுக்குள்ளே போய் செலன் வந்து லாயிட்கிட்ட போய் இருந்து பார்த்து சொல்லிட்டு இருப்பான் உங்களை நான் இந்த இடத்துல மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல நம்மளோட டெஸ்டினி வந்து எவ்வளோ ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா நம்மளை அடிக்கடி மீட் பண்ண வச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரீஹா வந்து செலனோட தலையை வந்து பிடிச்சிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வேலையை விட்டுட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க லாயிட்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அப்போ ஒன்று ரீஹாவை பார்க்கும்போது ஒரு மெய்ட் காஸ்ட்யூம் போட்டுட்டு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே அப்போ செலன் பார்த்துட்டு ரீஹோ நீ எதுக்காக இங்கே வந்த
நீ எதுக்காக மெயின் காஸ்ட்யூம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு பார்த்தோன்னே அப்போ உடனே அவள் பார்த்துட்டு இருப்பேன், நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்தேன், லோய்டு வந்து இங்கே ஒரு மிஸ்ட்ரி ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், அதனால நான் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த காஸ்ட்யூம் போட்டு நான் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து செலன் பார்த்துட்டு இருப்பேன், எங்களோட டேட் வந்து இந்த இனி கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போது எங்கள் அப்பா வந்து எங்களோட வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு பார்த்தோன்னே ரீகா வந்து இந்த இடியட் என்ன சொல்கிறான் ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ லோயிட் பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஏற்கனவே நடந்த ஒரு மேட்ரு வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கும், ஆலன் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஏதோ ஒரு பேரசைட் மாதிரி ஒன்று தாக்கி அவன் வந்து மயங்கி கீழே விழுந்துருக்கும் போது அவன் கரெக்டாக மெய்ட் கிட்டே போய் லோயிட் போய் கேட்டுட்டு இருப்பான், இங்கே என்ன நடக்குது இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறத பார்த்தோம். அப்போ மெய்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நம்மளோட யங் மாஸ்டர் வந்து இங்கே ஹார்ட் ஸ்ப்ரிங்கில் வந்து குளிக்க போயிருக்காங்க, திடீர்னு என்னாச்சும் தெரில, அவர் வந்து திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார், அதனால தான் அவங்க அப்பா வந்து இந்த அளவுக்கு சோகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஆலனை வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெச்சரில் வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து அவங்க அப்பா வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து நடக்க போகுது, இது வந்து ரொம்ப முக்கியமான என்கேஜ்மெண்ட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது லோயில் போய் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு போய் நிற்கிறத பார்த்தோன்னே லாய்டோட மூஞ்சை பார்த்தோன்னே அப்போ அந்த லார்டு வந்து ஒரு முடிவு பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போ ரீகோப்பா சொல்லிட்டு இருப்பா இவ்வளோ தான் நடந்துச்சு இதை வந்து ஷார்ட்டாக உனக்கு தெரிஞ்சிட்டலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோன்னே நம்ம மூணு பேரும் சேர்ந்து இந்த மிஸ்ட்ரியை வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்போ உடனே லோயிப்பா சொல்லிட்டு இருப்போம், ஆமாம் செலன் சொன்னது கரெக்டு தான், நம்ம மூணு பேரும் சேர்ந்து நம்ம கவர் வந்து வெளியே தெரியாத வகையில் வந்து இந்த மீட்டிங்கை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து இந்த அந்த மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் பார்த்து சொல்லிட்டு இருப்போம். அதோட இந்த சீன் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை.